Taste daily. Taste the daily. நான் ஒன்றும் பில்டப்லாம் பண்ணலை. அவனை நான் முடிச்சு வைக்கணும்னு எத்தனை நாள் தவிச்சேன். ஒரே நைட்டில் அவன் கதைக்கு நீ எண்டு கார்டே போட்ட. இன்னைக்கு வேணா நாம் இப்படி சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவனால் நீ எத்தனை சித்திரவதை அனுபவிச்சிருக்க. இல்லை விக்ரம், உள்ளேருந்து நான் பட்ட கஷ்டத்தை விட வெளியேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம்தான் அதிகம். நோ 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 நோ, இனியா இனிமே அந்த தீனதயாளன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். என்ன நீ யோசிக்கிற? என்ன தீனக்கு தான் வேலை போயிருச்சு, இனிமே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. டோன்ட் வரி. இல்ல, நான் அதை யோசிக்கலங்க. வேற என்ன? நான் அக்ஷயாவை பத்தி யோசிச்சேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் ரகுவ சமாளிச்சு இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சூர்யா கிட்ட பேசிட்டல? சூர்யாக்கு அக்ஷயா கூட தான் வாழ விருப்பம், ஆனா ராஜி அம்மா ஒத்துக்கணுமே. அவங்க அக்ஷயா விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க விக்ரம். பழைய காலத்து ஆளு வேற இல்லையா, அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வேணா மறுபடியும் பேசி பார்க்கலாமா? இல்ல விக்ரம், வேணாம். நாம போய் பேசினா அவங்க தப்பா தான் பேசுவாங்க. சரி, அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துப்போமே. அதுதாங்க நானும் யோசிக்கிறேன். ஆனா அக்ஷயா மனசுல என்ன ஓடும், இந்த வாழ்க்கை நிலைக்குமா இல்லையான்னு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ல. சரி, பாத்துப்போம். அதாங்க, அக்ஷயா சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் நாம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஒன்னும் ஆகாது சரியா. என் தங்கச்சிக்காக நீ இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேன். எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். தேங்க்ஸ். ஏய், நீ சொல்ல மறந்துட்டேன். கமிஷனர் என்ன டியூட்டியில ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு, நான் மாட்டேன்ட்டேன். என்ன சொல்றீங்க விக்ரம், உங்களை ஜாயின் பண்ண சொன்னாரா? இல்ல நீயா, இப்ப நான் ஜாயின் பண்ணனா பொண்டாட்டி கேஸ இவனே எப்படி விசாரிக்கலாம்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தப்பா தான் பேசுவாங்க. அதான் வேணான்ட்டேன். ஐயோ, நான் கட்டுக்க வந்தா வேணான்னு மூஞ்ச தூக்கிக்கிற. ஆனா இப்ப நீ நீ அதெல்லாம் அப்படிதான், கேர்ள்ஸுக்கு நோ ரூல்ஸ். ஓஹோ, ஆரா. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் தெரியலமா. மாயமா, ஒரு முறை தோத்துட்டோம் நினைச்சத கைவிட முடியாதுன்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே என் தப்பு தாமா. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா என் போன் கீழே விழுந்திருக்காது. அந்த இனியாவை யாருக்கும் போன் பண்ணிருக்க மாட்டா. நீங்க நினைச்சது நடந்திருக்கும். கவலைப்படாதீங்கன்னு, இதை விட பெருசா நடக்கதான் நமக்கு எச்சரிக்கை மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இனி இந்த மாதிரிலாம் நடக்காதுல்ல. சாச்சா, இனி அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என் கண்ணில் விளக்கனை விட்டு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இனி ஒரு வாட்டி அந்த இனியா என் கையில் கிடைச்சா பொணமாக தான் வெளியே போவா. அண்ணே, சார் ரொம்ப சூடாக இருக்காரு, அவருக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் சொல்லுங்க. என்ன நக்கலா சார்? இப்ப என்ன வேலை போச்சு, அவ்வளவுதானே? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் என்னைக்கோ உங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கி இருக்கணும். ஏதோ அதிர்ஷ்டத்தால இத்தனை வருஷம் டியூட்டில இருக்கீங்க. அந்த விக்ரம் அவன் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டான். என் யூனிஃபார்ம கலட்டிட்டான். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப உங்க பிரச்சனை என்ன? வேலை போயிடுச்சுன்னா இல்ல விக்ரம பழி வாங்க முடியலனா? ரெண்டும் தான். அது வெறும் யூனிஃபார்ம் இல்ல, அது எனக்கு கிடைச்ச அடையாளம், அதிகாரம். எல்லாத்தையும் கோட்ட விட்டீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு அந்த விக்ரம பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அப்ப பேசாம என் கூட ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்ற வேலையே செய்யுங்க. கவர்மெண்ட் கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமா நான் தரேன். ஏய், என்ன பார்த்த உனக்கு எப்படி தெரியுது?
இடுபடி மாதிரி தெரியுதான்? என்ன உனக்கு அடியாளா? நான் தீனதயாளன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தீனதயாளன். முன்னெல்லாம் கவனிக்கிற முறையில கவனிச்சாதான். உட்காருங்கண்ணே, அவருக்கும் ரோஷம் வரும்ல. தீனா, நல்லா யோசிச்சு பாருங்க. எதிரிக்கு எதிரி நண்பங்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர். நீங்க டிஸ்மிஸ் ஆனது ஆனதுதான். உங்க மேல பிளாக் மார்க் விழுந்திருக்கும். இப்ப உங்களுக்கு அடையாளமும் இல்ல, அதிகாரமும் இல்ல. எங்க போய் என்ன பண்ண போறீங்க? யார் உங்களுக்கு வேலை கொடுப்பா? எப்படி சர்வை பண்ணுவீங்க? அதுலயும் தனியா இருந்தா வித்து புடிச்சிடாது. நீங்க பழிவாங்க நினைச்ச விக்ரம் உங்க கண்ணு முன்னாடியே அவன் பொண்டாட்டி தோல்ல கைய போட்டுட்டு விசில் அடிச்சுட்டே போவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலை இருந்தாவது ஏதாவது வம்பெழுக்கலாம். அதை வச்சு அரெஸ்ட் அது இதுன்னு விக்ரமா ஓட விடுவீங்க. இப்ப அதுவும் இல்ல. சொல்லுங்க, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க தீனா, எனக்கு உங்களை மாதிரி வன்மம் பிடிச்ச ஒரு ஆள் வேணும். நீங்க என் கூட இருந்தா எனக்கு நல்லது. அதுதான் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வாங்கின சம்பளத்தை விட டபுள் மடங்கு நான் தரேன். என்ன சொல்றீங்க? பெரிய இவ மாதிரி பேசுறா? சரி, நாம நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் இவ கூட இருப்போம். சொல்ல, என்ன செய்யணும்? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப நீங்க எது பண்ணாலும் உங்க தலை உருளும். சோ கொஞ்சம் நாளைக்கு அமைதியா இருங்க. இங்க பாரு, அமைதியா இருந்தா அந்த விக்ரம் இன்னும் ஆடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஆள் தான் நமக்கு வேணும். சந்தோஷமா ஆடும் போதுதான் காலை உடைக்கணும். அப்பதான் வலி அதிகமாகும். இனியா நிரபராதின்னு கோர்ட் இன்னும் சொல்லல. அவ மேல இருந்த கேஸ் அப்படியேதான் இருக்கு. நெக்ஸ்ட் இயரிங்க்கு அவ வந்துதானே ஆகணும். அப்ப என்ன பிளே பண்ணணுமோ அத பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் எதையும் செய்யக்கூடாது. ஓகேயா? அந்த கண்ணாயிரம் இனி நமக்கு உதவ மாட்டான். அவனை அப்படியே டீல்ல விடுங்க. அவன்கிட்ட நீங்க எதையும் சொல்லிக்க வேண்டாம். ஓகேயா? நீ சொல்றது சரிதான். பாத்துக்கலாம். சார், ஆர்டர். எனக்கு ஒரு காஃபி. ஓகே சார். என் கூட ஜாயின் பண்ணதுக்கு அட்வான்ஸ் பண்ணும். கவலை இல்லாம இருங்க. அதே சமயம் அவங்கள வாட்ச் பண்ணா மட்டும் போதும். அத நான் பாத்துக்கிறேன். விக்ரம், இருக்குடா உனக்கு. நினைச்சேன் இந்த தீனா எங்கேயோ கூட்டு வச்சிருக்கான்னு நினைச்சேன். இவதானா அது? ஆள் ஏரியாவுக்கு புதுசா இருக்காளே. பசங்க கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுவான். முதல்ல இந்த விஷயத்த வடிவு கிட்ட போய் சொல்லணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.